நட்புகளுக்கு இனிய வணக்கம். நாம் இப்போ ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஆங்கரை பற்றிக்காக, இஎஃப்டி ஃபார் ஆங்கர், கோபத்திற்காக ஆங்கர். கோபம் வந்து நாம் நம்ம உள்ளுக்குள்ளார வைக்க வைக்க அது வந்து என்னாகும், இது வெளிப்படுத்த தெரியாமல், அதாவது கத்தினோம்னா அடுத்தவங்களை எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்திடுமோ அப்படின்னு பயந்துட்டு நாம் கத்த மாட்டோம். இல்லை நம்ம சொல்கிறது அடுத்தவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுமோ, நம்மளை பிடிக்காமல் போயிடுமோங்கிறதுக்காகவும் நம்மளுடைய எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணி வைக்கிறோம். அந்த சப்ரஸ் பண்ண அதாவது உள்ளே போட்டு அழுத்திடுறோம். அது அழுத்த என்ன ஆகுது, அந்த எமோஷன்ஸ் நம்ம உள்ளுக்குள்ளாரியே இருந்துருது. அந்த உள்ளுக்குள்ளாரியே இருக்கக்கூடிய இந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணுது, நம்மளுடைய தொண்டைபதியை பாதிக்கும். த்ரோட் சக்கரம்னு சொல்லுவோம், இந்த இடத்த பாதிக்கும். ஏன்னா இதுலேருந்து தான் நம்ம பேசுறது. இந்த இடம் நமக்கு அடைக்கும் பொழுது என்ன ஆகும், இந்த இடத்துல நம்ம அதை சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுனால தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், தொண்டைக்கு சம்மந்தமான இதுலேருந்து கை வலிகள், இதெல்லாமும் கூட காரணம் த்ரோட் சக்கரா தான். ஸோ இந்த இடம் பிளாக் ஆகிடும். இந்த இடம் பிளாக் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் இதுவாக. ஸோ நம்ம ஆங்கர் நம்ம எப்படி நல்ல விதமாக ரிலீஸ் பண்ணணும், அதாவது யாருக்கும் எந்த பாதிப்பும், ஏன்னா சினம் இனம் சேர்ந்தாரைக்குள்ளே, அதோட எது சேர்ந்தாலும் எரிச்சிடும். அதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் அதனால் சரி, நமக்கும் பாதிப்பு இருக்கிறது, எதிராளிக்கும் பாதிப்பு, அதுக்கு இஎஃப்டி ரொம்ப உதவும். ஸோ அந்த விதத்தில் இஎஃப்டி ஃபார் ஆங்கர், கோபத்திற்கு இஎஃப்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டுருக்கேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? நான் கோபமாக இருந்தாலும் என்னை நேசித்து ஏற்றுக்கொள்கிறேன். நான் கோபமாக இருந்தாலும் என்னை நேசித்து ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த உணர்வை, கோபமான உணர்வை நான் மதிக்கிறேன். என்னுடைய இந்த கோபமான உணர்வை நான் மதிக்கிறேன். நடந்த நிகழ்ச்சி கோபத்தை உண்டாக்கி இருந்தாலும் ஆழமாக என்னை நேசித்து ஏற்றுக்கொள்கிறேன். நடந்த நிகழ்ச்சி கோபத்தை உண்டாக்கி இருந்தாலும் ஆழமாக என்னை நேசித்து ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய கோபத்திற்கு அதிகமாக உடம்பினில் இருக்கும் கோபத்திற்கு, அதிகமாக உடம்பினில் இருக்கும் கோபத்திற்கு இந்த கோபத்தை வெளியேற்றுவது நல்லது. இந்த கோபத்தை வெளியேற்றுவது நல்லது. இதை விட்டு தள்ளுவது நல்லது. எரியும் நெருப்பான கோபத்திற்கு கோபத்தை என் உடம்பில் உணர்கிறேன். அந்த நெருப்பை என் உடம்பில் உணர்கிறேன். எல்லாவற்றையும் விட்டு தள்ளுகிறேன். எரியும் நெருப்பான கோபத்திற்கு என் உடம்பில் அதை நான் உணர்கிறேன். எல்லாவற்றையும் விட்டு தள்ளுகிறேன். இப்போ உங்களுடைய எமோஷன் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த கோபத்தை பற்றி அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்குங்க. இப்போ அடுத்த ரவுண்டு, கோபத்தை விட்டு தள்ளுகிறேன். மீதம் இருக்கும் கோபத்தை விட்டு தள்ளுகிறேன். இந்த கோபம் என்னுள் இருக்க வேண்டாம். எல்லா கோபத்தையும் மொத்தமாக விட்டு தள்ளுகிறேன். ஒரு பலூன் உடைவது போல் கோபம் உடைந்து உடைகிறது. வெப்பக்காற்று பலூனிலிருந்து வெளிவருவது போல் உணர்ந்து நான் அமைதி அடைகிறேன். ஒரு பலூன் உடைவது போல் கோபம் உடைகிறது. வெப்பக்காற்று பலூனிலிருந்து வெளியாவது போல் உணர்கிறேன். நான் அமைதி அடைகிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். என் உடம்பின் ஒவ்வொரு செல்லிலும் கோபத்தை விட்டு தள்ளுகிறேன். என் உடம்பின் ஒவ்வொரு செல்லிலும் கோபத்தை விட்டு தள்ளுகிறேன். என்னை அமைதியாக உணர்கிறேன். ரிலாக்ஸ்டாக உணர்கிறேன். அமைதி என்னை ஆட்கொள்கிறது. அமைதியுடன் மன்னிப்பும் இரக்க குணமும் உடையவளாக இருக்கிறேன். அமைதியுடன் மன்னிப்பும் இரக்க குணமும் உடையவளாக இருக்கிறேன்.
இந்த வீடியோ நீங்கள் கோபமாக அதிக கோபமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இது ஒன்று உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த கோபம் சம்மந்தப்பட்டமான நிகழ்ச்சிகளை நினச்சி பார்க்கும் பொழுது செய்யலாம். நீங்கள் கோபம் உள்ளுக்குள்ளார பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும், நான் என்னோடய கோபத்தை வெளிப்படுத்துகிறேன்னு நினைக்கும் பொழுது எந்தெந்த நிகழ்வுகள் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்குன்னு நினச்சி அந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்கள் இந்த கோபம் இந்த இதை பண்ணலாம். அதனால் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன், இந்த கோபத்துக்கு இந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு இல்லாமல் நடந்த நிகழ்வுகள்னு கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் அந்த நடந்த நிகழ்ச்சியை மட்டும் நீங்கள் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நான் ஒரு தடவை பண்ணிட்டேன் அப்படி ஆங்கர் ரிலீஸ் ஆகிடணும் இல்லை. இப்போ வந்து கலையில் ஒரு சண்டை நடந்ததுன்னா அந்த சண்டைக்காக திங்க் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை அது ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணும். இப்படி ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு இந்த கோபத்தோட அந்த இதை வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு தடவை நம்ம எப்பப்பெல்லாம் கோபப்பட்டோமோ அது எல்லாத்தையும் நம்ம வெளித்தள்ளணும். எல்லாம் ஒரு தடவை செஞ்சாலும் மொத்த கோபமும் வெளிப்பட்டு போகும்னு கிடையாது. எதுன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் இஎஃப்டியில், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கோபத்தினால நான் இது இந்த கோபத்தை நான் வெளியேற்றேன், இவங்க எனக்கு கொடுத்த பாதிப்பை வெளியேற்றேன்னு அந்த ஸ்பெசிஃபிக் நெகட்டிவ் பாயிண்ட்டை நாம் அட்ரஸ் செஞ்சு அதை நாம் ரிலீஸ் பண்ணணும். அதுதான் இஎஃப்டியில் நாம் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த இஎஃப்டி ஆங்கர் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. அன்பும் நன்றியும்.